நாணிகளின் நூல்களை படித்த அன்பர்களை வாழ்த்துவதாக குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீஷாய நம, 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 ஓம் அகத்தீஷாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், ராஜன் அலவுண்டவர்கள் சித்தர்கள் போட்டித் தொகுப்பையும், அன்பர் கிருஷ்ணசாமி அவர்கள் ராமலிங்கசாமி அவருடைய சுத்த சன்மார்க்க வேண்டுகோளையும், அன்பர் கருணாகரன் அவர்கள் வான்புகழ் வல்லுவன் பெருமான் இயற்றிய திருக்குறளையும், அன்பர் நடராஜன் அவர்கள் அருள்பெருஞ்சு ஆயினவராகிய ராமலிங்கசாமி அவருடைய அருள்பெருஞ்சாக வழி பாராயணம் செய்தார். அன்பர் மாதவன் அவர்கள் தொகுத்து சொன்னார், சுத்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கத்தை வழிகாட்டியதாக அன்பர் சொன்னார். சுத்த சன்மார்க்கம் என்றால் அப்போது ஒரு பொய்யான சன்மார்க்கம் ஒன்று இருக்க வேண்டும், அது அழுக்கு, அது பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று தூது, அது அரசியல், அதை நான் படிக்க அது நான் படித்ததும் இல்லை, அது நமக்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டேன். சென்ற வாரம் வினை செயல் வகை என்ற அதிகாரத்தில் ஒரு பாட்டு ஒரு பாட்டு பட்டு அதை எடுத்து பேசாமல் நினைக்கிறேன். வினை செயல் என்பது ஒரு காரியத்தை செய்வது, செயல்பாடு என்றாலே வினை. ஒரு வேலை செய்கிறான், இப்போ ஒருத்தருக்கு போகிறார், என்ன செய்கிறீங்கன்னா விவசாயம் செய்கிறேன்பார். ஒரு அன்பர் தச்சு வேலை செய்கிறேன்பார். ஒருத்தர் ஒரு அன்பர் கொல்லுப்பட்ட என்பார், ஒரு அன்பர் கல்லுப்பட்ட என்பார். அவர் அவர்கள் ஒருத்தர் வியாபாரம் செய்வார்கள், ஒருத்தர் தொழில் செய்வார், விவசாயம் செய்வார், சில பேர் உத்தியோகம் பார்ப்பார்கள். அத்தனையும் தன்னை கொண்டு தானும் தன் மனைவி மக்கள் நல்லபடி வாழ வேண்டும் என்பதற்காக, தன் சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேலை செய்வார். வள்ளுவன் வினை செயல் வகை, நான் பேசுவது சென்ற வாரத்தில் வினை செயல் வகை என்ற அதிகாரத்தில் பேசுகிறேன். இந்த வாரத்தில் தூது அது அரசியல் நமக்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டேன். அப்போது மக்கள் விவசாயம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், இந்த நான்கில் தான் தொழில் உலக மக்கள் ஏக்கம் இருக்கும். அது ஒரு எலக்ட்ரானிக் மதிநுட்பமான வேலை உண்டு, உடல் உழைப்பு தருவது உண்டு. இந்த மூட்டை தூக்குவது, கல் உடைப்பது, தார் ஓட்டு போடுவது, உடல் உழைப்பை மையமாக கொண்ட வருவாய். மதிநுட்பத்தை மூளையை செலவு செய்து கடினமான உழைப்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.